சௌந்தரலகிரியில் மூணாவது ஸ்லோகத்தை பற்றி விளக்கங்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. அவித்யானாம் அந்தஸ்திமிர மிஹிர த்வீப நகரி. அதாவது முத வரி வந்து என்னன்னா, அம்பாளினுடைய பாதத்துள்ளி வந்து எப்படி இருள் சூழ்ந்த ஒரு தீவை வந்து பகலவன் வந்து ஒளி வந்து எப்படி பிரகாசம் அடைய வைக்கிறதோ அதே மாதிரி பிரகாசம் அடைய வைக்கிறது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு மனநிலையில் உள்ளவங்களுடைய மனதை வந்து பிரகாசம் அடைய வைக்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு கூறியிருக்கிறது. ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜெரி. அதாவது என்னன்னா, ஒரு அறிவு வளர்ச்சியே இல்லாதவங்களுக்கு மூடர்களுக்கு கூட தேன் போன்ற அறிவை சொரிக்கக்கூடிய வந்து தன்மை கூடியது அம்பாளின் பாதத்துளிகள் அப்படிங்கிறதை இந்த ரெண்டாவது வரி கூறுகிறது. தரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா ஜன்ம ஜலதௌ. ஏழைகளுக்கு கூட, ஏழைகளா பிறந்தவர்கள் கூட இந்த ஏழை வறுமையின் காரணமாக அவங்க அறிவுகள் விருத்தி ஆகாமலும் அதுபோக வந்து அவங்க வந்து செல்வ செழிப்பை சேரவும் இந்த மூணாவது வரி நம்ம அம்பாளுடைய பாதத்துளி வந்து கூறுகிறது என்று மூணாவது வரி சொல்கிறது. நிமக்னானாம் தம்ஸ்ட்ராம் முரரிப்பு வராகஸ்ய பவதி. பிறவி கடலை கடக்க முடியாதவர்கள் கூட அதை தத்தளிக்கும் போது எப்படி வராக பெருமாள் வந்து பூமியை தண்ணியிலிருந்து நீர்க்குள்ளிருந்து எவ்வளவு அழகா தன் கோரப்பற்களை தூக்கி கொண்டு மேலே கொண்டு வந்தாரோ அதே போல் நம்ம பிறவி கடலிலிருந்து தத்தளிக்கும் போது நம்மளுடைய இந்த ஸ்லோகம் அம்பாளுடைய பாதத்துளி வந்து அழகா நம்மளை மேலே தூக்கிட்டு வராங்க, நம்மளோட பிறவி கடலை கடக்கிறதுக்கு உதவி செய்யறதாக இந்த பாதத்துளி நம்மளுக்கு கூறுகிறது. அவித்யானாம் அந்தஸ்திமிர மிஹிர த்வீப நகரி ஜடானாம் சைதன்ய ஸ்தவக மகரந்த ஸ்ருதி ஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஸ்ட்ராம் முரரிப்பு வராகஸ்ய பவதி. இது வந்து நம்ம மிருகு நாடியில வந்து இந்த ஸ்லோகம் வந்து எங்க இடம்பெற்றிருக்குன்னா, தனுசு ராசியில உள்ள குரு. தனுசு ராசியில உள்ள குருனாலே கோதண்ட ராமர், அதாவது கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் அப்படிம்போம். இங்கே வந்து நம்ம இங்கே தான் நம்மளுடைய ஸ்லோகம் வந்து அமையப்பட்டிருக்குது. இப்போ இதை யார் சொல்லணும்னா, அதாவது குரு நீச்சம் குரு பார்வை இல்லாதவர்கள் இவங்கள்லாம் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் என்னென்னா, யார் வந்து ஆசிரியர்கள் குருக்களை யார் மதிக்காமல் இருக்காங்களோ, பிற சாஸ்திர மொழிகள் தெரியணும், நான்கு வேதங்கள் நம்ம கத்தறியணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்லோகத்தை ரெகுலராக டெய்லி காலையில் இது சுத்தமாக நல்லா குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தை ரெகுலராக நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். கணக்கு கிடையாது, இவ்வளோ தான் சொல்லணும் இல்லை, உங்களுடைய மனசோர்வு தீர வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடைய விடை வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இது வந்து மேக்சிமம் வந்து குரு அனுகிரகம் கிடைக்கிறவங்களுக்காக இந்த ஸ்லோகம், குருவுடைய பார்வை குரு அனுக்கிறம் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம். அதனால் இந்த ஸ்லோகத்தை சொல்லி குருவுடைய அனுகிரகத்தை பெற என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம்.